இந்த வீடியோவில் கலர் சைக்காலஜினா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஃபேவரட்டான கலர்ஸ் இருக்கும். நிறைய கலர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கலர்கள் மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட்டான கலராக இருக்குது, அந்த கலர் அவங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ விளக்கப்போகுது. நமக்கு எல்லா கலரும் பிடிக்கிறது இல்லை, நம்ம சில விஷயங்களுக்காக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறப்போ. ஸ்கூல் டைமில் நம்ம ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் போடுறோம், ஆனால் காலேஜ் டைம்லேயோ இல்லை வேறு சில இடங்களில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வேறு சில விசேஷங்களுக்கு போகும்போதோ அப்போ நம்ம சில கலராக சில வகையான கலராக இருக்கிற ட்ரெஸ்ஸையோ இல்லை சில பொருட்கள் வாங்கும்போது இல்லை கார் வாங்கும்போது பைக்கு வாங்கும்போது இல்லை வீட்டுக்கு ஒரு அல்மிரா வாங்கும்போது, ஸோ ஒரு சில குறிப்பிட்ட ஒரு கலரை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி இந்த கலரில் வேணும், இந்த மாதிரி கலர் வந்து பெட்டராக இருக்கும், ஒரு வீடுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது இந்த கலரில் பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில கலர் பக்கம் நம்முடைய விருப்பம் வந்து போகுது. ஸோ இதுக்கு காரணம் அவங்க மனசில் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் உள்ளவங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து விளக்கி சொல்லப்போகுது. சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக் சைடெக் தமிழ் மூலமாக நான் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோக்கு புதியவராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கலர் சைக்காலஜி ஒவ்வொரு கலராக பார்ப்போம். இப்போ க்ரீன் கலர் பார்ப்போம். க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு இந்த செயலை செஞ்சிடணும், இத்தனை மணிக்கு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு லைஃப்குள்ளே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு டைம், எந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், எப்போ பண்ணணும், யார் மூலமாக பண்ணணும், எவ்வளோ லிமிட்குள்ளே இதை முடிச்சிடணும் அப்படின்றத எப்படி முடிவு பண்ணுறாங்களோ அதே மாதிரி செய்கிறதுக்கும் முயற்சிகள் பண்ணுவாங்க. ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க. தனக்கே எல்லாம் தெரியும், நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன் நினைக்காம மற்றவங்க சொல்கிறதையும் கேட்டு அதன் மூலமாக முடிவு பண்ணுவாங்க. நேச்சர் இயற்கை மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பொறாமை குணமும் இருக்கும், அதாவது மற்றவங்களோட பெஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப போராடுவாங்க. ஆர்வம் இருக்கும், க்யூரியாசிட்டி இருக்கும், இது என்னவாக இருக்கும் ஏதா இருக்குன்ற தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு, க்ரீன் கலர் இருக்கிறவங்களுக்கு. இப்போ நம்ம எல்லோ கலர் பற்றி பார்ப்போம்.